இப்போ நம்ம பார்க்க போற பிராணாயமா வந்து பஸ்திரிக்க பிராணாயமா அப்படின்னு இருக்குங்க. பஸ்திரிக்க பிராணாயமா அப்படின்னா இதை வந்து பெல்லோஸ் பிரெத் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இன்ஹேல் பண்ணணும், ஆக்டிவா எக்ஸேல் பண்ணணும். அதே சமயத்தில் அதாவது பிரிஸ்கா மூச்சை உள்ள எடுத்து ரொம்ப பிரிஸ்கா நம்ம மூச்சை விடுறது தான் பஸ்திரிக்க பிராணாயமான்னு. பொதுவாகவே நம்ம அந்த பிராணாயமா அந்த மூச்சு பயிற்சியில வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதாவது வைட்டல் கெப்பாசிட்டி வந்து பல மடங்கு அதிகரிக்கப்படுகிறது. இன்ஃபேக்ட் பிராணாயமா வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் மைக்ரோ செல்லுலார் லெவல், அதையாவது தயவு செய்து மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஆக்சிஜனேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்குங்க. இன்ஃபேக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எங்கேயுமே ஒரு பிளாக்கேஜ் இல்லாம பாடியில எப்பயுமே ஆக்சிஜன் லெவலை வந்து கொஞ்சம் ஹை லெவல்ல நம்மளுக்கு வச்சுக்கிடும். அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸே எப்பயுமே இல்லாம பார்த்துக்கிடும். இந்த பிராணாயம தொடர்ச்சியை நம்ம பண்ணும் போது ஒரு நல்ல மியூக்கோ சீலியரி கிளியரன்ஸை உண்டு பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நோய் தொற்று உருவாகி ஒரு சளியோ ஏதோ ஃபார்ம் பண்ணா கூட அதை உடனே வந்து கிளியர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில வந்து டி செல்ஸ், பீட்டா செல்ஸ், லிம்போசைட்ஸ் அப்படிங்கிற வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும். அதாவது நம்மளுடைய இம்யூனிட்டி செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய ஓவரால் நம்மளுடைய இம்யூன் ஃபங்க்ஷனே பெட்டர் ஆகுது, இம்யூனிட்டியே பெட்டர் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராணாயமா தொடர்ச்சியா நம்ம பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுடைய வீனஸ் ரிட்டர்ன் வந்து நல்லா அதிகரிக்கு. அப்ப வீனஸ் ரிட்டர்ன் அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது, கார்டியாக் அவுட்புட் பிகம்ஸ் ஹெல்த்தி ஆயிடும். அப்ப ஹார்ட்டும் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஆகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தொடர்ச்சியா பண்ணும் போது நம்ம இந்த வீனஸ் ரிட்டர்னால நிறைய என்ன சொல்றது, வீனஸுடைய ரத்த குழாய்கள்லாம் புதுசா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க, கேபிலரிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஃபார்ம் ஆகுறதுனால ஈவன் அந்த நுரையீரல்ல காற்று பைகள் இருக்கு பாருங்க, சின்ன சின்ன காற்று பைகள் அல்வியோலை அப்படிங்கிறாங்க, அந்த அல்வியோலையில உள்ள கூட இந்த இம்யூனிட்டி செல்ஸ்களின் எண்ணிக்கை வந்து பல மடங்கு பெருகுகிறது அப்படிங்கிறான். ஸோ இப்போ அங்கே ஒரு தொற்று சப்போஸ் போயிட்டா கூட இந்த அங்கே உள்ள செல்கள் இம்யூனிட்டி செல்ஸ்கள்லாம் போய் உடனே அதை அப்படியே அழித்து விடும். அப்போ ஒரு தொற்று உள்ள போச்சு அப்படின்னா நல்லா பிராணாயமா பண்றவங்களுக்கு உடனே இந்த ட்ரெக்கியாலேயே என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெள்ளையணுக்கள் அந்த மேக்ரோஃபேஜஸ்லாம் போய் அதை அப்படியே அந்த கிருமியெல்லாம் அப்படியே என்கல்ஃப் பண்ணி அதை அழித்து விடும். அப்போ நம்மளுடைய இம்யூனிட்டினால கூடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எலாஸ்டிக் ரீகாயில் ஆஃப் த லங் வந்து நல்லா பல மடங்கு அதிகரிக்கு. மேலும் இந்த பிராணாயமா மூச்சு பயிற்சிகளை ஒருத்தங்க தொடர்ச்சி அப்படி பண்ணி முடிக்கிறாங்க பாருங்க, இந்த பிராணாயமாவே நீங்க ட்ரை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த செஷன்லயே யூ ஃபீல் ஒரு ஒரு இன்விக்னேட்டிவ் ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நம்மளுக்கு. அதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், வேற எதுலையுமே வேற எந்த எக்ஸசைஸ்லயும் கிடைக்காது. ஒரு எளிமையா ஒரு மூச்சு பயிற்சியிலேயே இன்ஸ்டன்டா ஒரு புத்துணர்வு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா பிராணாயமா நம்ம பண்ணாவே போதும். அப்ப தொடர்ச்சியாக பிராணாயமா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி அதிகரிக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுல இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த ரெண்டு பிராணாயமாவை நம்ம இந்த காலகட்டத்துல பண்ணிக்கிட்டு வந்தாவே போதுமானது. இந்த பிராணாயமாவை பத்தி கொஞ்சம் சில டவுட் இருந்தது அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குவாலிஃபைடு யோகா நேச்சுரோபதி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க சில நிமிடங்கள்லேயே இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப எளிமையாக உங்களுக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு அந்த டாக்டருடைய அறிவுரைப்படியும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்யூனிட்டி கூடும். இந்த இன்ஃபெக்ஷனை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம், இதிலிருந்து நம்ம சீக்கிரம் நம்ம வெளியே வந்துடலாம்.